அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் யூ ஆல். இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய கம்பெனியோட ஸ்காலர்ஷிப் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஸ்காலர்ஷிப் அனைத்து மாணவர்களும் அப்ளை பண்ணலாம். சொல்ல போனா முதல் வருஷம் காலேஜ் படிக்கிறீங்களா, இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்க எலிஜிபிள். மேக்ஸிமம் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப் ஃபார் இயர் 2023, அதாவது இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ்ல நீங்க இன்ஜினியரிங் படிச்சாலும் பரவாயில்ல, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சாலும் பரவாயில்ல, ஹியூமானிட்டிஸ் படிச்சாலும் பரவாயில்ல, மெடிசன் ஓரியன்ட் கோர்ஸ் படிச்சாலும் பரவாயில்ல, லா படிச்சாலும் பரவாயில்ல, இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்க எலிஜிபிள். மொத்தமா 2 லட்சம் ரூபாய் உங்களுக்கு அமௌண்டா கொடுக்கறாங்க ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன்ல இருந்து. பேசிக்கா இந்த ஸ்காலர்ஷிப் எப்படி அப்ளை பண்ணணும், இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படிங்கறது எல்லாமே பார்க்க போறோம். எல்லாத்துக்கும் மேல நல்ல மார்க் இருந்தாதான் இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் கிடையாது. 60% மேல 12th இருந்தாலே போதும். பேசிக் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, பேரண்ட்ஸோட இன்கம் ரொம்ப கம்மியா இருந்தா தான் கிடைக்கும்லாம் கிடையாது. 15 லட்சம் ரூபாய்க்கு கீழ இருந்தாலே போதும். அதிகபட்சமா 15 லாக்ஸ் பேரண்ட்ஸ் இன்கமா இருந்தா கூட, உங்க அப்பா அம்மா மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதியம் வாங்கினாலும் கூட இந்த ஸ்காலர்ஷிப் நீங்க அப்ளை பண்ண முடியும். இந்தியா ஃபுல்லா மெரிட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டுமே, திறமைய மூலதனமா வச்சு மட்டுமே இந்த ஸ்காலர்ஷிப் தராங்க. வீடியோவை ஃபுல்லா பாருங்க, எப்படி அப்ளை பண்ண என்னங்கிற எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்துக்கும் மேல இந்த வீடியோவை எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. எந்த காலேஜ்ல இருந்தாலும் அவங்க பார்க்கட்டும், அப்ளை பண்ணிட்டோம். மேற்கொண்டு நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப்னே தனியா பிளேலிஸ்ட் ஓபன் பண்ணி கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட ஸ்காலர்ஷிப் வீடியோஸ் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மறக்காம எல்லாத்தையும் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததா இல்லையா அப்படிங்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது சிவில் இன்ஜினியரிங் படிச்சாலும் அப்ளை பண்ணலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சாலும் அப்ளை பண்ணலாம், எந்த டிபார்ட்மெண்ட் படிச்சாலும் நீங்க அப்ளை பண்ணலாம், ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. இப்போ வீடியோக்குள்ள போலாம். மேற்கொண்டு நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுனா யூ கேன் ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம் ஆல்சோ. இந்த ஸ்காலர்ஷிப் கடந்த 25 வருஷமா மெரிட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டுமே கொடுத்துட்டு இருக்காங்க. இன்ஸ்பயர்டு பை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யாருனால இன்ஸ்பயர் பண்ணி கொடுக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா, ரிலையன்ஸோட பவுண்டர் சேர்மேன் ஸ்ரீ திருபாய் அம்பானியோட நம்பிக்கையின் பேர்ல கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இந்த நேஷனோட யூத் வெல்த் இன்க்ரீஸ் பண்றதுக்காக இந்த ஸ்காலர்ஷிப் லான்ச் பண்ணோம் அப்படிங்கறதும் சொல்றாங்க. டீடைல் எல்லா விஷயமும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, யாரெல்லாம் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு எலிஜிபிள். ஃபர்ஸ்ட், இந்தியன் சிட்டிசனா இருந்தா எலிஜிபிள்ங்க, அது ரொம்ப முக்கியமா சொல்லிட்டாங்க. இந்திய குடிமகனா இருந்தாலே போதும் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. செகண்டா பாக்குறது என்னன்னு பார்த்தோம்னா, அவங்களோட 12th மார்க் வந்து 60% மேல இருந்தா போதும். 600 மார்க்குக்கு பரீட்சை எழுதிருந்தீங்கன்னா 12th 360 மேல இருந்தா எலிஜிபிள். 500 மார்க்குக்கு எழுதிருந்தீங்கன்னா 300 மார்க்குக்கு மேல இருந்தா எலிஜிபிள். தேர்டா அவங்க சொல்றது என்னன்னு பார்த்தோம்னா, ஃபேமிலியோட இன்கம் 15 லட்சத்துக்கு கீழே இருந்தா போதும் நீங்க எலிஜிபிள்னு சொல்றாங்க. மேற்கொண்டு 2.5 லட்சத்துக்கு கீழே இருந்தா இன்னுமே நாங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படிங்கறதும் சொல்றாங்க. அதுக்கு எடுத்துக்கிட்டமா, ஆப்டிடியூட் டெஸ்ட்ங்கிறது மேண்டட்டரிங்க, அதாவது ஒரு டெஸ்ட் வச்சுதான் எல்லாத்துக்குமே இந்த ஸ்காலர்ஷிப் தராங்க. டெஸ்ட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ற மாணவர்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் தராங்க, ஆல் இந்தியா லெவல்ல. இது ஆப்டிடியூட் டெஸ்ட். இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு என்னென்ன படிக்கணும்னா, வெரி வெரி பேசிக்கா இருக்கிற விஷயம் தான் சொல்றாங்க. ஏன்னா எல்லாருமே 12th ஸ்டூடெண்ட்ஸ் தானே, 12th முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இயர் போயிருப்பீங்க, பெரிய லெவல்ல ஆப்டிடியூட் தெரியாதுங்கிறனால பேசிக்கான ஆப்டிடியூட் டெஸ்ட் தான் வைக்கிறாங்க. அதுக்கு என்ன சிலபஸ் அப்படிங்கிறது கூட நான் இந்த வீடியோல சொல்லிடுறேன், சோ வெயிட் பண்ணுங்க பாருங்க, சரிங்களா. எடுத்துக்கிட்டமா, யாரெல்லாம் இதுக்கு நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். யாரெல்லாம் செகண்ட் இயர் படிக்கிறீங்களோ அவங்கெல்லாம் நாட் எலிஜிபிள். தேர்ட் இயர் ஃபைனல் யாருமே இந்த ஸ்காலர்ஷிப்க்கு எலிஜிபிள் கிடையாது. அதுக்கு எடுத்துக்கிட்டோம்மா, யாராவது ஆன்லைன்ல படிக்கிறேன், டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிச்சுட்டு இருக்கேன், ரிமோட்ல படிக்கிறேன், நான் ரெகுலர் மோட்ஸ்ல படிக்கிறேன், அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் நாட் எலிஜிபிள். ஆனா நான் டெய்லி காலேஜ் கிளாஸ்க்கு போறேன், அப்ப நீங்க எலிஜிபிள், சரிங்களா. அதுக்கு எடுத்துக்கிட்டோமா, டிப்ளமோ முடிச்சு இன்ஜினியரிங் சேர்ந்த மாணவர்கள், டிப்ளமோ முடிச்சு பேச்சுலர்ஸ் படிக்கிற மாணவர்கள் எலிஜிபிள் கிடையாது, உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்காது. அதுக்கு எடுத்துக்கிட்டோமா, 2 இயர்ஸ் பேச்சுலர் டிகிரி படிக்கிற மாணவர்களுக்கும் கிடையாதுன்னு சொல்றாங்க. மினிமமா நீங்க பேச்சுலர் டிகிரி படிக்கிறீங்கன்னா அது 3 வருஷம் இருக்கும், அவங்க தான் எலிஜிபிள் அப்படிங்கறத சொல்றாங்க. அதுக்கு எடுத்துக்கிட்டோமா, யாரெல்லாம் இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதாம விட்டுட்டீங்களோ அவங்களுக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைக்காதுன்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ இந்த ஸ்காலர்ஷிப்போட மிக முக்கியமான பெனிஃபிட் என்னன்னு பார்த்திடலாம். உங்களோட கோர்ஸ் டியூரேஷன்ல 2 லட்சம் ரூபாய் வந்து உங்களோட அக்கௌண்ட் கொடுப்பாங்க, ஸ்டூடெண்டோட அக்கௌண்ட்டுக்கும் இல்லைன்னா பேரண்டோட அக்கௌண்ட்டுக்கும் அந்த பணம் கொடுக்கப்படும். அந்த டெஸ்ட்ல மட்டும் நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா போதும், சரிங்களா. அதுக்கு எடுத்துக்கிட்டோமா, ஸ்காலர்ஷிப் மட்டும் இல்லாம ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி மூலமா நிறைய அலுமினிஸ கனெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட 25 வருஷமா இவங்க ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்களே, அந்த ஸ்காலர்ஷிப் வாங்கி இன்னைக்கு பலதரப்பட்ட கம்பெனிஸ்ல வேலை செய்யறவங்க, கம்பெனி ஓனர்ஸா இருக்கிறவங்கள கூட உங்களுக்கு கனெக்ட் பண்ணி விடுவாங்க. அவங்க மூலமா நீங்க நிறைய விஷயங்களை கத்துக்க முடியும், அவங்களோட கான்டாக்ட் உங்களுக்கு பெரிய லெவல சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதும் இந்த ஸ்காலர்ஷிப்ல இன்னொரு அட்வான்டேஜா பார்க்கப்படுது. அதுக்கு எடுத்துக்கிட்டமா, என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் விஷயம். டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, அட்ரஸ் ப்ரூப், ஆதார் கார்டா கூட நீங்க வச்சுக்கலாம்,
டென்த் டுவெல்த் மார்க் ஷீட்டு அட்டஸ்டட் வாங்கி வைங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதான் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை என்றால் ஜெராக்ஸ் இருந்தாலும் ஓகே, இல்லைனா நீங்க கலர் போட்டோ எடுத்து வச்சிருந்தீங்கனாலும் ஓகே தான். அதுக்கடுத்து கட்டமா போனாஃபைட் சர்டிபிகேட் ஆஃப் ஸ்டூடெண்ட் கரண்ட் காலேஜ். இப்ப நீங்க படிக்கிற காலேஜ்ல நீங்க இந்த காலேஜ்ல தான் படிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு போனாஃபைட் தருவாங்க. நீங்க காலேஜ்ல போய் சார் இந்த மாதிரி நான் ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுவேன், எனக்கு போனாஃபைட் சர்டிபிகேட் கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா போனாஃபைட் சர்டிபிகேட் கொடுப்பாங்க, அது கட்டாயமா அப்லோட் பண்ணுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலி இன்கமோட ப்ரூஃப், அதாவது இன்கம் சர்டிபிகேட் வேணும்னு சொல்றாங்க, அதை அப்ளை பண்ணி வாங்கிருங்க, இருந்ததுன்னா நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒருவேளை நீங்க டிசபிலிட்டி ஏதாவது இருக்கீங்கன்னா உங்களுக்கு தனியா ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, அந்த டிசபிலிட்டிக்கு நீங்க சர்டிபிகேட்ஸ் இருந்தா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுதான் மிக மிக முக்கியமான விஷயம். இப்போ எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிடுறேன். அப்ளை பண்றதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணி அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷனுக்கு பேசிக்கான டீடைல்லாம் நீங்க கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண உடனே உங்களோட மெயிலுக்கு ஒரு லிங்க் ஒன்று வரும். அது என்னன்னு பார்த்தோம்னா எப்போ உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது, ஐ மீன் டெஸ்ட் சொன்னேன் இல்லையா, ஆப்டிடியூட் டெஸ்ட், அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் எப்போ நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு டெமோ டெஸ்ட் லிங்கும் கொடுத்துருவாங்க. டெமோங்கிறது நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்காக எந்தெந்த மாதிரியான கொஸ்டின் பேட்டர்ன்ல வரும், என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிற டெமோ லிங்கும் கொடுத்துருவாங்க. அந்த டெமோ லிங்கை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதே சமயம் டெஸ்ட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் உங்களுக்கு அபிஷியல் லிங்க் கொடுப்பாங்க. அந்த அபிஷியல் லிங்க கிளிக் பண்ணி தான் நீங்க டெஸ்ட் எழுதணும். ஒரிஜினல் டெஸ்ட் அப்பதான் எழுதுவீங்க. சோ ஒரிஜினல் டெஸ்ட் வந்து நாளைக்கு நடக்குதுன்னா இன்னைக்கு காலையில உங்களுக்கு மெயில் வந்துடும், இல்லைன்னா இன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு மெயில் வந்துடும். அந்த மெயிலை கிளிக் பண்ணி அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க அந்த டெஸ்ட்டை நாளைக்கு அட்டன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட்ல தான் உங்களுக்கு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் உங்களோட சிஸ்டம் கெப்பாசிட்டியை செக் பண்றதுக்காக ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க லேப்டாப்ல தான் இந்த டெஸ்ட் எழுத முடியும், அந்த லேப்டாப் வாங்கி வச்சுக்கணும், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸோட லேப்டாப் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த லேப்டாப்ல ஒரு சில செட்டிங் சிஸ்டம்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க, கேமரா ஆன்ல இருக்கும், நீங்க எதுவும் பார்த்தாலும் எழுத முடியாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ரிமோட் டெஸ்டா எழுதிக்கலாம், உங்க வீட்டுல இருந்து அப்படியே நீங்க எழுதிக்கலாம், எங்கேயுமே போக தேவையில்லை. ஆன்லைன் டெஸ்ட் நடக்கும், ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சப்மிட் பண்ணிடுவீங்க. இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 90 minutes நடக்கும் சொல்லிருக்காங்க. சோ வந்து பார்த்தோம்னா 3 செக்டர்ல பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த சிலபஸ் வந்து பார்த்தோம்னா மொத்தம் 60 questions, ஒவ்வொரு செக்டர்லயும் 20 question. அது என்னென்ன செக்டர்னு பார்த்தோம்னா வெர்பல் எபிலிட்டி, அனலிட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் எபிலிட்டி, நியூமரிக்கல் எபிலிட்டி, இந்த மாதிரி 3 செக்டர்ல இந்த உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கப்படும். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் சாய்ஸ் கொடுத்துருவாங்க, நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு செக்டாருக்கும் உங்களுக்கு 20 நிமிஷம் டைம், மொத்தமா 60 நிமிஷம் டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை மொத்தமா 60 நிமிஷம் டைம் சொல்றாங்க, ஒருவேளை நீங்க டிசபிலிட்டி கீழே வந்தீங்கன்னா ஒரு 30 நிமிஷம் டைம் எக்ஸ்ட்ரா தருவாங்க, அப்போ அவங்களுக்கு 1.5 மணி நேரம் நடக்கும். ரெகுலர் நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தா 1 மணி நேரம் இந்த டெஸ்ட் நடக்கும். இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப்டிடியூட் டெஸ்டோட ரிசல்ட் வந்து ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷனுக்கு போயிடும், அவங்க அந்த ஸ்கோரை வச்சு இந்த ஸ்காலர்ஷிப்பை கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. இந்த ஸ்கோர் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. ஓகே, இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணாதான் உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷன் ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ மறக்காம இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிருங்க. அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், லிங்கை கிளிக் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கனாலே ஓவரால் ப்ராசஸ் க்ளோஸ் ஆயிடும். ஓகே, இதுக்கான சிலபஸ் என்னன்னு பார்த்தறலாம். எபிலிட்டி சொன்னேன் இல்லைங்களா, அதுல என்னென்ன மாதிரியான क्वेश्चंस என்னென்ன டாபிக்ல இருந்து வரும்னு பார்த்தோம்னா ஸ்பாட்டிங் எரர்ஸ், சென்டென்ஸ் கம்ப்ளீஷன், அட்ரிபியூட்ஸ் ஆஃப் கிராமர், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், இந்த மாதிரி இருக்கிற ஒரு சில டாபிக்ஸ் வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்கப்படும் சொல்றாங்க. 20 questions வந்து இந்த டாபிக்ஸ் இருந்து வரும். அதுக்கடுத்து அனலிட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் எபிலிட்டி கேட்பாங்க. அது ரொம்ப பேசிக்கா வந்து நம்ம அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு செக் பண்ற மாதிரியான க்வெஸ்சன்ஸ் வரும். அப்புறம் நியூமெரிக்கல் எபிலிட்டி, நியூமெரிக்கல் எபிலிட்டி பொறுத்த வரைக்கும் ரேஷியோ, பெர்சன்டேஜ், நம்பர் சீக்வன்ஸ், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், இந்த மாதிரியான டாபிக்ஸ் வந்து நியூமெரிக்கல் எபிலிட்டிக்கு ஒரு 20 questions கேட்கப்படும் சொல்றாங்க. இந்த 3 topics பேசிக்கா நீங்க கத்துக்கலாம். அண்ணா இது எங்க அண்ணா நாங்க படிக்கலாம்னு கேட்டீங்கன்னா இந்தியா பிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் மூலியமா நீங்க கத்துக்க முடியும். அந்த ஆப்ல எல்லாமே இருக்கு. அது வந்து நான் காலேஜ் படிக்கும் போது இந்த ஆப்பை நான் யூஸ் பண்ணிருக்கேன், இல்லைனா நீங்க புக்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா ஆர் எஸ் அகர்வால்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு, அந்த புக் வந்து நிறைய இடத்துல அவைலபிளா இருக்கு, ஆன்லைன்ல கூட நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். பேசிக்கான நான் சொன்ன ஆப்டிடியூட் விஷயத்துக்கெல்லாம் ஒன்னா புக்குனா அந்த புக்கு யூஸ் பண்ணுங்க, ஆப்னா இந்த ஆப் யூஸ் பண்ணுங்க, இந்த ஆப்லேயே நீங்க டெஸ்ட் சீக்வன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி அட்டன் பண்ணி ட்ரெயினும் ஆயிக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கு. ஸோ கைஸ், ரிலையன்ஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் எப்படி எழுதணுங்கிறத சொல்லிட்டேன். அதே மாதிரி ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப்க்கு எல்லாருமே அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணி எப்படி செலக்ட் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன். கட்டாயமா நீங்க டெஸ்ட் எழுதி முடிச்சு நீங்க டெஸ்ட்ல நல்ல மார்க் எடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க செலக்ட் ஆயிருவீங்க. அப்புறம் இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாம் உங்களுக்கு மெயில மட்டும்தான் சொல்லுவாங்க, போன் கால் பண்ண மாட்டாங்க. உங்க மெயில் ஐடி கரெக்டா கொடுங்க, மெயில அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. எனிவேஸ் கைஸ், இந்த மாதிரி பலதரப்பட்ட வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கொஞ்சம் கூட யோசிக்காம உங்க கருத்துக்களை சொல்லுங்க, நானும் அடுத்தடுத்ததா வீடியோஸ் கொடுக்குறேன். மேற்கொண்டு வேறு ஒரு சில வீடியோஸ் நம்ம தயார் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எப்படி வந்து ஐடியில ஜாப் வாங்க முடியும், கோர் சைடில் எப்படி ஜாப் வாங்க முடியும்,
கேட் எக்ஸாம்ஸ் எழுதி நீங்க ஐஎஸ்ஆர்ஓ மாதிரி போறதோ இல்லைன்னா பப்ளிக் செக்டர் யூனிட் போகிறதோ எப்படி எல்லாம் நீங்க ஜாப் வாங்கலாம் அப்படிங்கறதும் தொடர்ந்து நம்ம வீடியோஸ் கொடுக்க போறோம். வெயிட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ற வரைக்கும் சைனிங் ஆஃப் யுவர்ஸ் தினேஷ் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே அண்ட் டேக் கேர். பை.